வணக்கம் எல்லாருக்கும். நம்ம இன்னைக்கு இந்த காட்டன் கிளாத், ஆர்கானிக் காட்டன் கிளாத் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஆர்கானிக் அண்டு இது வந்து நம்ம நியூ பேபிக்கு யூஸ் ஆகும். நியூ போர்ன் பேபிக்கு இப்போதான் பிறந்த பேபிக்கான இது குட். டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஒரு காட்டன் கிளாத் போட்டால் நல்லாயிருக்கும், பேபிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்கானிக் கிளாத் இருக்கிறதுனால நமக்கு இப்போ பிறந்திருக்கிற பேபிக்கு நல்லா யூஸ் ஆகும். இது வந்து நான் சொல்லிக்கு தரேன் எப்படின்ட்டு. இங்கே வந்து நான் இப்போது இப்படி இருந்தாச்சு, நான் ஸ்கொயராக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், ஸ்கொயராக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து இந்த கார்னரில் வந்து ரைட் ஹேண்ட் பிடிச்சிக்கோங்க, அதிலே லெஃப்ட் ஹேண்ட் பிடிச்சிக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பணும், டேர்ன் பண்ணிவிட்டு இங்கே ஸ்கொயர் ரெண்டு லைன் இருக்குல்ல, இங்கேருந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு 3 லைன் வரும், 3 லைன் கூட 2 கூட போட்டுக்கலாம், எப்படி வேணும்னா அப்படி. இப்படி இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம பேபிக்கு போடலாம். இங்கே டக் பண்ணணும், எலாஸ்டிக் மாதிரி இங்கே டக் பண்ணணும். நீ போன் பேபிக்கு நல்லா இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதே மாதிரி ரேஷஸ் ஆகட்டும், ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சூசுக்கான சரியாக இருக்கும். இது இங்கே வந்து டைப்பர் பின் போடலாம், இல்லைனா ஒரு சேஃப்டி பின் கூட போட்டுட்டு நம்ம செட்டி கூட போடலாம். அப்படியே கொஞ்சம் பெருசாக இருக்குது பேபி, ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் இருக்கான்னு கூட நம்ம இங்கே நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். அப்படியே வேணும்னா நீங்கள் இங்கே க்ரீன் டைப்பரோடது கவர் டைப்பர் இருக்குது, க்ரீன் டைப்பரோட கவர் டைப்பர் இருக்குது, அது யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படியே திருப்பி போட்டு அப்படியே டக் பண்ணி வேணும்னா போடலாம், இல்லைனா இது கம்ஃபர்டபுளாக இருக்குது அது அப்படியே போடலாம். இப்படி போடலாம், ஒரு 3 மந்த்ஸ் இல்லை 2.5 மந்த்ஸ் இருக்கிறப்போ பாப்பாவுக்கு யூஸ் ஆகுது. போட்டுட்டு நம்ம டைப்பர் போட்டால் கூட சரியாக இருக்கும். காட்டன் கிளாத் டச்சாக இருந்தால பேபிக்கு ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. இந்த சம்மர் டைம்லலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இப்படியெல்லாம் நல்லா டக் பண்ணணும், சைடில் எல்லாம் நல்லா டக் பண்ணணும். பின்னால் கூட கொஞ்சம் டக் பண்ணிக்கலாம். நம்ம பாப்பாவுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகும், இது நல்லா ஃபிட் ஆகும். அதுக்கப்புறம் இல்லை உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா கூட நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கொயர் டைப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த காட்டன்னாலே நல்லா இருக்கும், பேபிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதே 3 ஃபோல்டா இல்லை 2 ஃபோல்டா அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே க்ரீன் டைப்பரோடது பாக்கெட் டைப்பர் இருக்குது, இதுக்குள்ளே நம்ம போடலாம். இது ஈஸியாக இருக்கும். இது 5 மந்த்ஸ் பேபிக்கு 6 மந்த்ஸ் பேபிக்கு கூட ஒர்க், 3 இயர்ஸ் வரைக்கும் கூட ஒர்க் ஆகும், அப்படி ஒன்றும் கிடையாது. மாற்றணும், அப்பப்போ பார்த்துட்டு பேபி சூஸ் பண்ணியிருக்கான்ட்டு நம்ம பார்த்து மாற்றணும். ஸோ அப்போ பாக்கெட் டைப்பர் மாதிரி இதுக்குள்ளே போட்டுட்டு இன்சர்ட் மாதிரி யூஸ் ஆகும். எப்போவுமே போடுற மாதிரிக்கு நம்ம பாப்பாவை ஃபிட் பண்ணலாம். இதில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா சைடில் எல்லாம் டக் பண்ணலாம். இதனால் உங்களுக்கு எந்த மாதிரி ரியாக்ஷன் ஆகிறது கிடையாது, ஒரு இன்ஃபெக்ஷன் கூட கிடையாது. நல்லா காட்டன் கிளாத்தாக, ஆர்கானிக் கிளாத்தாக இருந்தால நல்லாயிருக்கும், பேபி கூட நல்லா சுகமாக இருக்கும். பாருங்கள்.